பெரம்பலூர் அருகே ஐஓபி வங்கியின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சி. வங்கி அருகே இருந்த 5 கடைகளில் 1 லட்சம் ரூபாய் திருட்டு. பாம்பன் கடல் பகுதியில் புதிய ரயில் பாலம் கட்ட 2ஆம் கட்ட மண் பரிசோதனை. புயல்களால் கடலுக்கடியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து மீனவர்கள் உதவியுடன் ஆய்வு. ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர்களை பெற ஆர்வம் காட்டும் வாகன ஓட்டுநர்கள். ஃபாஸ்டாக் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என தகவல். சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற வாழைத்தார் ஏலம். விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு மேலும் ஊக்கமளிக்கும் விதமாக புதிய தொழில் கொள்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிடுகிறார். தேர்தலில் சிவகங்கை மக்களவை தொகுதி உறுப்பினராக ப சிதம்பரம் வெற்றி பெற்றது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுவை காங்கிரஸ் எம்எல்ஏ ஜான்குமார் இன்று காலையில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்திற்கு வரும் 28ஆம் தேதி ஒருநாள் பயணமாக வருகை தரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விழுப்புரம் பாரதிய ஜனதா கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். வாரத்தின் 2வது நாளான இன்று மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 308 புள்ளிகள் உயர்ந்து 52462 கடந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடி வரும் போராட்டக்காரர்கள் மீது அடக்குமுறை ஏவப்படுவதாக ஐநாவை கண்டனம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு கிரிக்கெட்டில் சுமார் 20 ஆண்டுகள் விளையாடி வந்த மத்திய பிரதேச வீரர் நமன் ஓஜா அனைத்து விதமான கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். தொலைத்தொடர்பு துறையில் நிதி மோசடிகளை விசாரிக்க டிஜிட்டல் புலனாய்வு பிரிவு தொடங்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று மந்திரி சோமசேகர் தெரிவித்துள்ளார். கட்டமைப்பை முன்னேற்றியதால் தான் இந்தியா டாப் கிரிக்கெட் அணியாக உள்ளது என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே ஐஓபி வங்கியின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சி நடந்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வங்கி அருகே இருந்த 5 கடைகளில் 1 லட்சம் ரூபாய் திருட்டு போனதால் அந்த பகுதி வணிகர்கள் அச்சமடைந்துள்ளனர். பெரம்பலூர் அருகே வேப்பந்தட்டையில் மெயின் சாலையில் உள்ளது ஐஓபி வங்கி. நேற்று நள்ளிரவில் வங்கியின் முன்பு இருந்த சிசிடிவி கேமராவை உடைத்த அடையாளம் தெரியாத நபர்கள் வங்கியின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். மேனேஜர் அறையில் இருந்த வங்கி கணக்கு புத்தக பிரிண்ட் இயந்திரத்தை பீரோ மற்றும் ஏடிஎம் என நினைத்து உடைத்துள்ளனர். வங்கி மேலாளர் பெருமாள் கூறும்போது கணக்கு புத்தகம் பிரிண்ட் மெஷின் மற்றும் பீரோ உடைக்கப்பட்ட நிலையில் நகை பணம் உள்ள லாக்கர் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். வங்கியில் கதவு உடைச்சிருக்காங்க, முன்னாடி கதவை இந்த கொலாப்சபிள் கேட்டு உடைச்சிருக்காங்க. உள்ளே போய் பாஸ்புக்கு பிரிண்டர் இருக்குது, அந்த பிரிண்டரை உடைச்சிருக்காங்க. அது பிரிண்டர் அவனுக்கு தெரியல, என்ன நினைச்சு உடைச்சான்னு தெரியல. மற்றபடி உள்ளே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வங்கியில் கொள்ளை முயற்சி செய்தவர்கள் அருகில் இருந்த உரக்கடை, மளிகை கடை உட்பட 5 கடைகளின் பூட்டை உடைத்து 1 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அருகில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்போ மறுபடியும் ராத்திரி வந்து இந்தியன் ஓவர்ஸ் பேங்க், ஐஓபி பேங்க், அதேமாரி முத்து ஃபைனான்ஸ் ஒரு 5 கடைகள் கொள்ளைச்சம்பத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் இந்த பகுதியினுடைய மக்கள் வந்து வங்கியில் பணம் போட்டவங்க, நகை வச்சவங்க ஒரு பாட்டமான சூழ்நிலை வந்து இன்னைக்கு காணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அரும்பாவூர் போலீசார் கொள்ளையர்களை பிடிக்க மெத்தனம் காட்டி வருவதாக கூறிய வணிகர்கள் தொடர் திருட்டை தடுக்க தவறிய காவல்துறையை கண்டித்து
சாலை மறியல் செய்தனர். இதனால் பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே மோப்பநாய் நிஞ்சா வரவழைக்கப்பட்டு துப்பு கண்டறியும் பணி நடைபெற்று வருகிறது. வங்கியில் கொள்ளை முயற்சி சம்பவம் வேப்பந்தட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாம்பன் கடல் பகுதியில் புதிய ரயில் பாலம் கட்டுவதற்கு இரண்டாம் கட்டமாக ரயில்வே நிர்வாகம் மண் பரிசோதனை செய்து வருகிறது. கடந்த மாதங்களில் உருவான புயல்களால் கடலுக்கு அடியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து சங்கு குளிக்கும் மீனவர்கள் உதவியுடன் கடலுக்கு அடியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மத்திய அரசு பாம்பன் கடலில் 250 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணியை 2020 தொடங்கியது. ஊரடங்கு தளர்வு மற்றும் கடல் கொந்தளிப்பு தணிந்தபின் 2020 டிசம்பர் முதல் பாம்பன் கிழக்கு கடற்கரை பகுதியில் புதிய பாலத்திற்கு தூண்கள் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாம்பன் மேற்கு கடற்கரையில் கட்டுமான பணியை தொடங்க தற்போதைய ரயில் பாலம் அருகில் ரயில்வே ஒப்பந்த ஊழியர்கள் இரண்டாம் கட்டமாக மண் பரிசோதனை செய்தனர். இதற்காக போர்வெல் மூலம் 30 மீட்டர் ஆழத்தில் துளையிட்டு மண்ணை சேகரித்து அதில் உள்ள உப்புத்தன்மை குறித்து ஆய்வு செய்ய அந்த மண்ணை சென்னைக்கு அனுப்பியுள்ளனர். ஆய்வுக்கு பின் மேற்கு கடலோரத்திலிருந்து புதிய பாலத்திற்கு தூண்கள் அமைக்கும் பணி தொடங்கும் என ரயில்வே ஊழியர்கள் தெரிவித்தனர். கடந்த 2 மாதங்களில் வீசிய சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கடலுக்கு அடியில் உருவாகியுள்ள மணல் திட்டுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மீனவர்கள் உதவியுடன் புதிதாக பாலம் அமைக்கும் இடங்கள் மற்றும் கடலுக்கு அடியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். கடலுக்கு அடியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தூத்துக்குடி மற்றும் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குளிக்கும் மீனவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஃபாஸ்டேக் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரையில் 80% வாகனங்கள் ஃபாஸ்டேக் முறைக்கு மாறிவிட்டதாகவும் மீதமுள்ளவர்கள் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர்களை பெற அதிக ஆர்வம் காட்டி வருவதாகவும் சுங்கச்சாவடி மேற்பார்வையாளர்கள் தெரிவித்தனர். நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் முறை இன்று நள்ளிரவு முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் 80% வாகனங்கள் ஃபாஸ்டேக்குடனும் மீதமுள்ள 20% வாகனங்கள் ஃபாஸ்டேக் இல்லாமலும் இயங்கி வருகின்றன. ஃபாஸ்டேக் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கு 2 மடங்கு கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. ஃபாஸ்டேக் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கான 2 மடங்கு கட்டணம் வசூல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் வழங்க சிறப்பு மையம் அமைக்கப்பட்டு 5 நிமிடத்தில் ஆக்டிவேட் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் ஃபாஸ்டேக் இல்லாத வாகன ஓட்டிகள் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர்களை பெற அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் ஃபாஸ்டேக் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாமல் பெரும்பாலான வாகனங்கள் வருவதாகவும் அவ்வாறு வரும் வாகனங்களுக்கு 2 மடங்கு கட்டணம் வசூல் செய்வதாக கூறும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாமல் ரீசார்ஜ் செய்தால் காலதாமதம் ஏற்பட்டு 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லும் வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் முறை நேற்று நள்ளிரவு முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஃபாஸ்டேக் இல்லாமல் வரும் வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. திருச்சி சமயபுரம் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டேக் முறை குறித்து கருத்து தெரிவித்த வாகன ஓட்டிகள் ஃபாஸ்டேக் தொடர்பான புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என தெரிவித்தனர். இதனால் இழந்த பணத்தை திருப்பிக் கேட்டு வங்கிக்கு அழையும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்கள் குறைக்கப்பட வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்தனர். சென்னை வானகரத்திலும் வாகன ஓட்டிகள் ஃபாஸ்டேக் முறையால் தங்களுக்கு ஏற்படும் சிரமம் குறித்து தெரிவித்தனர். சத்தியமங்கலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் 1750 வாழைத்தார்கள் 375,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பவானிசாகர், புஞ்சை புளியம்பட்டி, கெம்பநாயக்கன் பாளையம், அரியப்பம் பாளையம், அரசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள வாழைத்தார்களை சத்தியமங்கலம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நடைபெறும் வாழைத்தார் ஏலத்திற்கு கொண்டு வருவது வழக்கம். சங்க ஏலத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பூவன், செவ்வாழை, தேன்வாழை உள்ளிட்ட 1750 வாழைத்தார்களை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். வாழைத்தார்களை ஏலம் எடுக்க கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வியாபாரிகள் வந்திருந்தனர். ஏலத்தில் கதலி வாழை கிலோ 18 ரூபாய்க்கும், நேந்திரன் கிலோ 17 ரூபாய்க்கும், தேன்வாழை தார் 1 430 ரூபாய்க்கும், செவ்வாழை 560 ரூபாய்க்கும், பூவன் 365 ரூபாய்க்கும், ரஸ்தாளி 465 ரூபாய்க்கும் ஏலம் போனது. மொத்தம் 1750 வாழைத்தார்கள் 375,000 ரூபாய்க்கு விற்பனையானது. 10 ரூபாய்க்கும் குறைவாக விற்பனையான நேந்திரம், கதளி தற்போது நல்ல விலைக்கு ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
வாழைத்தார்களை ஏலம் எடுத்த வியாபாரிகள் வாகனங்களில் பாரம் ஏற்றி விற்பனைக்காக தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கு கொண்டு சென்றனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமைகளில் விடுமுறை அளிப்பது குறித்து தற்போது கூற இயலாது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் உருது பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் தேவைப்படுவதாகவும், 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மீண்டும் ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு வழங்குவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை பிப்ரவரி 21ஆம் தேதி தமிழக முதல்வர் பழனிசாமி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நேரில் வந்து தொடங்கி வைப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தின் முதல் கட்டமாக கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரியாற்றில் கட்டப்பட்ட கதவணையிலிருந்து கரூர் திருச்சி மாவட்டங்கள் வழியாக புதுக்கோட்டை தெற்கு வெள்ளாறுடன் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக தமிழக அரசு 700 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இதற்காக கரூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கால்வாய் அமையவுள்ள பகுதியில் நிலம் கையகப்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மேலும் கரூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவுக்கு கால்வாய் வெட்டுவதற்கு நீர்வள ஆதாரத்துறை மூலம் 331 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் விடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை குன்னத்தூரிலிருந்து 52 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுக்கோட்டை தெற்கு வெள்ளாறு வரை நிலம் கையகப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் தொடக்க இடமான விராலிமலை அருகே குன்னத்தூரில் கால்வாய் வெட்டும் பணியை தமிழக முதல்வர் பழனிசாமி பிப்ரவரி 21ஆம் தேதி நேரில் வந்து தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து குன்னத்தூரில் தொடக்க விழா நடத்துவதற்கான இடத்தை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மணப்பாறையில் கட்டட தொழிலாளியை ஏமாற்றி 18,000 ரூபாய் எடுத்துச் சென்ற இளம்பெண் குறித்து போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் முடிகண்டம் கேளார்பட்டியைச் சேர்ந்தவர் கட்டட தொழிலாளியான ஆரோக்கிய அடைக்கலம். இவரின் ஏடிஎம் அட்டை மூலம் பணம் எடுக்க திண்டுக்கல் சாலையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் ஏடிஎம்மிற்கு சென்றுள்ளார். 2 முறை ஏடிஎம்மில் பண பரிவர்த்தனை செய்தும் பணம் கிடைக்கவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் அருகில் நின்று கொண்டிருந்த இளம்பெண் ஒருவர் ஆரோக்கிய அடைக்கலத்திற்கு உதவி செய்வதாக கூறி அவரது ஏடிஎம் அட்டையை வாங்கி பணம் எடுக்க முயன்றுவிட்டு பணம் வரவில்லை என கூறி பின் மீண்டும் அட்டையை ஆரோக்கிய அடைக்கலத்திடம் கொடுத்துள்ளார். அந்த பெண் அங்கிருந்து சென்ற சில நிமிடத்தில் ஆரோக்கிய அடைக்கலத்தின் செல்லிடப்பேசிக்கு 8,000 ரூபாய், 10,000 ரூபாய் என ஏடிஎம்மில் பணம் எடுத்த குறுஞ்செய்தி வந்துள்ளது. கையில் இருந்த ஏடிஎம் அட்டையை பார்த்தபோது அது மாற்று நபருடையது என தெரிய வந்ததை அடுத்து தான் ஏமாற்றப்பட்டுவிட்டதை உணர்ந்த ஆரோக்கிய அடைக்கலம் இளம்பெண் ஏமாற்றியது குறித்து புகார் அளித்தார். ஏடிஎம் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் இளம்பெண்ணை தேடி வருகின்றனர். என் மனசாட்சிக்கு எது உரிமைப்படுதோ அதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். சின்னத்தை வச்சு தான் நாங்கள் ஓட்டே போடுவோம். எங்களுக்கு பிடிச்ச சின்ன எதுக்குதோ அதுக்கு தான் போடுவோம். மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ, நலத்திட்டு அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறேன். நான் வந்து எங்கள் ஜாதி அடிப்படையில் தான் நான் ஓட்டு போடுவேன். எங்கள் ஜாதி வந்து எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த கட்சி தான் நான் வாக்களிப்பேன். வாக்குறுதி தான், மக்களுக்கு என்ன இது பண்ணுறாங்களோ அதில் வந்து தான் சரியான கொள்கையோட நல்லா செய்வாங்க நம்பிக்கை இருந்தால் அவங்க தான் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் சாட்டிஸ்ஃபைடு இல்லைனா புதுசாக ஏதாவது எஜுகேட்டடாக இருக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். நாங்கள் என்ன பொதுமக்கள் நான் என்ன செய்ய போகிறோம், அவங்க நாட்டில் எது நல்லது செஞ்சாங்கன்னா நாங்கள் போடுவோம். சேவைக்காக தான், ஏன்னா ஒரு எம்எல்ஏன்றது நம்ம சேவைக்காக தான் அவங்கள வந்து நம்ம இது பண்ணுறோம். அதனால் வந்து அந்த சேவை யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு. மக்கள் நல்ல பணி யார் ஆடுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். கருத்தை பார்த்து தான் ஓட்டு போடணும்னு நான் முடிவோடு இருக்கேன். யார் வந்து ஒழுக்கமான வேட்பாளரோ எது நல்ல இயக்கமோ அதுக்கு ஓட்டு. ஓட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாக்குறுதி தான் எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். நேர்மையாக என்ன நடக்கும் யார் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். ஆனால் பண்ண முடியல, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பண்ண முடியல. வேதாரண்யம் அருகே கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்துக்கு அதிக அளவில் வெளிநாட்டு பறவைகள் வர தொடங்கியுள்ளன.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரவை பறவைகள் சரணாலயத்தில் ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான சீசன் காலங்களில் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வந்து செல்கின்றன. ரஷ்ய ஆர்க்டிக், கிழக்கு ஐரோப்பா, மேற்காசிய நாடுகள், சீனா, ஈரான், ஈராக் போன்ற பகுதிகளிலிருந்து 4000 முதல் 8000 மைல்கள் வரை பயணம் செய்து கோடியக்கரைக்கு பறவைகள் வருகின்றன. சிறிய பறவைகள் அதிக அளவிற்கு வந்திருக்கின்றன. அதுபோன்று கடல் காகங்களும் சிறுவைகளும் இந்த வருடம் அதிகமாக வந்திருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் பெய்த மழையால் கோடியக்கரை பகுதியில் நீர்வரத்து நிறைந்து காணப்படுவதால் வெளிநாட்டு பறவைகளின் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக மண்டை உள்ளான், கொசு உள்ளான், கரண்டி உள்ளான், கண்ணாடி உள்ளான் போன்ற உள்ளான் இனத்தைச் சேர்ந்த 50,000 மேற்பட்ட பறவைகள் வந்துள்ளன. தற்போது சீசன் முடியும் தருவாயில் பறவைகள் அதிகமாக காணப்படுவது பறவைகள் ஆர்வலர்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே இரண்டு ஆட்டை விழுங்கி மலைப்பாம்பு நகர்ந்து செல்ல முடியாமல் திணறியது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே பரம்பூர் ஊராட்சிக்குட்பட்ட தாளம்பட்டியைச் சேர்ந்தவர் விவசாயி சுப்பையா. இவர் தனக்கு சொந்தமான ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்று விட்டு மீண்டும் பட்டியில் கொண்டு வந்து அடைத்துள்ளார். பின்னர் சிறிது நேரத்தில் ஆட்டுக்குட்டிகள் கத்தும் சத்தம் கேட்டதை அடுத்து சுப்பையா பார்த்தபோது 12 நீள மலைப்பாம்பு ஒன்று ஆட்டை விழுங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் சுப்பையா மலைத்து போய் நிற்கையில் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மலைப்பாம்பு தான் விழுங்கிய 2 ஆட்டுக்குட்டிகளை அதன் வாயிலிருந்து கக்கியது. இதனை அப்பகுதி பொதுமக்கள் வேடிக்கை பார்க்க குவிந்தனர். பின்னர் இளைஞர்கள் பலர் சேர்ந்து மலைப்பாம்பை பிடித்து சாக்குப்பையில் அடைத்து பரம்பூர் காப்பு காட்டில் கொண்டு சென்று விட்டனர். அரூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 3,500 பருத்தி மூட்டைகள் 80,000 ஏலம் போனது. தருமபுரி மாவட்டம் அரூர் கூட்டுறவு வேளாண்மை விற்பனை கடன் சங்கத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பருத்தி ஏலம் விடப்படுவது வழக்கமாக உள்ளது. விவசாயிகள் தங்களது விளைநிலத்தில் பயிரிடப்படும் பருத்திகளை விற்பனை செய்துவிட்டு பணத்தை பெற்று செல்கின்றனர். இந்த ஏலத்தில் அரூர், கடத்தூர், பொம்மிடி, கம்பைநல்லூர், கோட்டப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 600 விவசாயிகள் ஏலத்தில் கலந்து கொண்டனர். இதில் 3,500 பருத்தி மூட்டைகள் 80,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. கடந்த வாரம் 4,000 மூட்டை பருத்தி 88,000 விற்பனையான நிலையில் இந்த வாரம் பருத்தி வரத்து குறைந்துள்ளதால் விலை 1,000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மணப்பாறை அருகே தனியாருக்கு சொந்தமான விளைநிலத்தில் 22 மைல்கள் உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கீழ பொய்கைப்பட்டியில் வசித்து வரும் விவசாயி வேலுச்சாமி மகன் ராசு என்பவரது கடலை தோட்டத்தில் பிற்பகல் சில மைல்கள் நகர முடியாமல் கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் 6 ஆண் மைல்கள், 16 பெண் மைல்கள் என 22 மைல்கள் உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்தது. மேலும் விளைநிலத்தில் வன விலங்குகளுக்கு சுருக்கு கம்பி கன்னி வலை வைக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. மயில்களை உடற்கூராய்வு மேற்கொண்டதில் அவைகள் அருந்திய உணவில் விஷம் இருந்திருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து நில உரிமையாளரிடம் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை, பரசனேரி மற்றும் ஏரிய நீர்வரத்து கால்வாய்கள் தூர்வரப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை பேரூராட்சிக்குட்பட்டது பரசனேரி. சுமார் 30 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி மூத்தங்கரை பகுதியின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகிறது. ஏரிக்கரையின் மீதுதான் சேலம் வேலூர் செல்லும் போக்குவரத்துக்கான பிரதான சாலை அமைந்துள்ளது. இதில் தினந்தோறும் 1,000 வாகனங்கள் செல்கின்றன. இதனால் ஏரிக்கரையின் பக்கவாட்டு பகுதி சேதமடைந்துள்ளது. கரையின் பக்கவாட்டு பகுதியில் பாதுகாப்பு தடுப்பு ஏதுமில்லாமல் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏரி தூர்வாரப்படாமலும் ஏரியின் முக்கிய நீர்வரத்து கால்வாய்கள் தூர்வாராமல் காணப்படுகிறது. மேலும் இந்த ஏரியிலேயே இறைச்சி கழிவுகள் உள்ளிட்ட அனைத்து கழிவுகளும் கொட்டப்படுவதாகவும் இதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக ஊத்தங்கரை பேரூராட்சி செயலரை தொடர்பு கொண்டபோது விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறினார். கொடைக்கானல் ஏரியில் தடையை மீறி படகுகளை ஓட்டியும் மத்தாப்புகளை கொளுத்தியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரியில் தமிழக அரசு தவிர்த்து தனியார் படகு சேவைகளுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை தடை விதித்து வழக்கு நடைபெற்றுக் கொண்டுள்ளது.
இந்நிலையில் ஏரிக்குள் தனியார் சொகுசு 5 நட்சத்திர விடுதியில் உள்ளவர்கள் தடையை மீறி அரசுக்கு தெரியாமல் படகில் சென்று நடு ஏரிக்குள் படகில் மத்தாப்புகளை கொளுத்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கோட்ட நிர்வாகம் காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் எம் வாகைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவருக்கு சொந்தமான ஆடுகளை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதையடுத்து விஸ்வநாதன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் ஆடுகளை திருடி சென்றது தெரிய வந்தது. விஸ்வநாதன் என்பவனை கிராம மக்கள் பிடித்து ஆடுகளுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் ரமேஷ் தப்பி ஓடிவிட்டார். இதுகுறித்து முதுகுளத்தூர் போலீசார் விஸ்வநாதன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர். தப்பியோடிய ரமேஷ் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு சார்பில் வழங்குவதாக அறிவித்த ஸ்மார்ட் போன்கள் வழங்காததை கண்டித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் போன் வழங்கப் போவதாக தமிழக அரசு அறிவித்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஸ்மார்ட் போன் கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். ஆனால் ஏற்கனவே போன்கள் வழங்கப்பட்டு விட்டதாக மாவட்ட வருவாய் அலுவலர் கூறியதால் ஆத்திரமடைந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களை அலட்சியப்படுத்தியதாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் சார்பில் பேசிய அதிகாரிகளிடம் மாற்றுத்திறனாளிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிகளில் வரும் 17ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் மணிமண்டபம் அருகே தேர்வு செய்யப்பட்டுள்ள இதற்கான மைதானத்தில் முன்னேற்பாடுகள் குறித்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், சாதி மதத்தை வைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் அரசியல் செய்தது கிடையாது என்றும் அதிமுகவை விமர்சனம் செய்து திமுக தலைவர் ஸ்டாலின் தனக்குத்தானே விளம்பரம் தேடிக் கொள்கிறார் என்றும் கூறினார். கோவையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாநில அளவிலான பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு சங்கம் சார்பில் 16வது மாநில பாரா ஒலிம்பிக் போட்டிகள் கோவையில் நேற்று துவங்கி 2 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியின் துவக்கமாக 80க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் 3 சக்கர வாகனங்களில் பேரணி நடத்தினர். கோவையில் நடைபெற்ற இந்த போட்டியில் 1200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தமிழகம் முழுவதும் இருந்து பங்கேற்றனர். தடகள போட்டிகள் நேரு உள் விளையாட்டு அரங்கிலும், நீச்சல் போட்டிகள் மாநகராட்சி நீச்சல் குளங்களிலும் நடைபெற்றது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இதில் வெற்றி பெற்றவர்கள் சென்னையில் நடக்கவுள்ள தேசிய பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். மயிலாடுதுறை அருகே மல்லியம் கிராமத்தில் தங்கள் குடும்பத்தினரை கிராம பஞ்சாயத்தார்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து சமூக புறக்கணிப்பு செய்வதாக மயிலாடுதுறையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் தெரிவித்தார். மயிலாடுதுறை மல்லியம் நத்தம்மேட்டு தெருவைச் சேர்ந்தவர் அம்பிகா. இவரது கணவர் ஜோதிடம் கைரேகை பார்க்கும் தொழில் செய்து வருகிறார். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் ஜோதிட தொழிலுக்கு அனுப்ப வேண்டும் என்று கணவர் வற்புறுத்தியதால் தம்பதியினரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அம்பிகா தனது குழந்தைகளுடன் தந்தை பக்ரிசாமி வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் துணை ஆட்சியர் வாசுதேவன் தலைமையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் அம்பிகா அளித்த புகார் மனுவில் தன் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப பஞ்சாயத்தார்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், அதனையும் மீறி பள்ளிக்கு அனுப்பியதால் கடந்த 7 மாதங்களாக தன் குடும்பத்தினரை சமூக புறக்கணிப்பு செய்துள்ளதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்தார். பசங்களை படிக்க வைக்க வேணாம், எல்லா பசங்களும் ஜோசியம் பார்க்க போறாங்க, இந்த பிள்ளைங்களும் போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்லிட்டேன்னா, என் பசங்களை படிக்க தான் வைப்பேன், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பசங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் பசங்களை என் கூட நிப்பாட்டிக்கிட்டேன். கொடுக்க சொல்லி எங்க பஞ்சாயத்தில் உள்ளவங்க பசங்களை பிடிங்கி கொடுக்க போனாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன். இது நடந்து 1-7 மாசம் ஆகுது. இதுக்கு இடையில என்ன பண்ணிட்டாங்க, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியே, நீ போனது தீட்டு, இனிமே நீங்க எங்கள்கிட்ட தீண்டாமைங்கிறது இருக்கணும், இதுமே நீங்க வச்சுக்கூடாது, எதுவுமே அண்ணன் தண்ணி
டெத்து ஒரு ஃபங்க்ஷன் எதுவுமே கலந்தக்கூடாது. கோயில் வரி எதுவுமே எங்கள்கிட்ட வாங்கிக்கிறதில்ல. குழந்தைங்கள் கூட யார்கிட்டையும் விளையாட விடுறதில்ல. நாங்கள் இந்த 7 மாதமாக நாங்கள் தனியாக எங்கள் வீட்டுக்கும் வெளியே கடையில் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டில் வந்து வச்சுக்கிட்டுருக்கோம். தண்ணியெல்லாம் வெளில போய் தூக்க விடுறதில்ல. எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் முடிச்சுக்கிறது. 7 மாதமாக ரொம்ப மன உளைச்சல் எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். ஓட்டி அருகேயுள்ள தலைக்குந்தாவில் செயல்பட்டு வந்த ஆர்டிஓ சோதனைச்சாவடி கீழ்நாடு காணி பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. சமீப காலமாக கேரளாவிலிருந்து கீழ்நாடு காணி சாலை வழியாக நீலகிரி மாவட்டத்திற்குள் கட்டுப்பாடுகள் இன்றி லாரிகளில் எம் சாண்ட் உள்ளிட்ட கட்டுமானப் பொருட்கள் கொண்டுவரப்படுகின்றன. நாடுகாணி பகுதியில் ஆர்டிஓ சோதனைச்சாவடி இல்லாத காரணத்தால் அனுமதித்த அளவை விட லாரிகளில் பொருட்கள் ஏற்றி வருவது தொடர்ந்து வந்தது. இதனை தடுக்கும் விதமாக இத்தனை ஆண்டுகளாக ஊட்டி அருகேயுள்ள தலைக்குந்தா பகுதியில் செயல்பட்டு வந்த ஆர்டிஓ சோதனைச்சாவடி கீழ்நாடு காணி பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. சோதனை சாவடி திறக்கப்பட்ட முதல் நாளே கேரளாவிலிருந்து எம் சாண்ட் ஏற்றி வரும் லாரியின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நடுவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவால் தேயிலை செடிகள் கருகி காணப்படுகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு காலநிலையில் மாற்றம் காரணமாக கடுமையான பனிப்பொழிவு காணப்படுகிறது. ஊட்டியைப் போலவே நடுவட்டம், அனுபாபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதிக அளவில் பனிப்பொழிவு ஏற்படுகிறது. இதன் காரணமாக அப்பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள தேயிலை செடிகள் கருகி காணப்படுகின்றன. அதிகாலை வரை கடும் பனிப்பொழிவு, மதிய வேளையில் அதிக வெப்பம் நிலவுவதே தேயிலை செடிகள் கருக காரணமாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தேயிலைக்கு நல்ல விலை உள்ள போதும் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதால் வருமானமின்றி விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல்லில் +2 படிக்கும் மாணவியை திருமண ஆசை காட்டி கர்ப்பமாக்கிய வாலிபர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்த சூர்யா, அதே பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் 17 வயது மாணவியை திருமண ஆசை காட்டி கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இருவரும் தனிமையில் அடிக்கடி சந்தித்து வந்த நிலையில் மாணவி கர்ப்பம் தரித்துள்ளார். இதுபற்றி அறிந்த மாணவியின் பெற்றோர் தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் மாணவியை திருமண ஆசை காட்டி ஏமாற்றிய சூர்யாவை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாமினை அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். இதில் 639 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தனியார் நிறுவனங்களில் அரங்குகளை பார்வையிட்டு பதிவு செய்யும் முறைகளை ராஜேந்திரன் கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் 2000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இம்முகாமில் 51 தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 639 நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது. திடீர்னு கேட்டா ஒன்றும் தெரியல. இரும்புதான், அலுமினியம், இன்டாலியமா? நீங்க ஓனருக்கே தெரியல, எனக்கு எப்படிங்க தெரியும். இரும்பு. செம்புதான். குழு கொடுத்தீங்கன்னா சொல்லுவோம். சில்வர் கம்பியா? வேற தாமரம். தாமரம் இல்லை சார், தாமிரம். வெள்ளியில் தான் தயார் பண்ணுறாங்க. 1 ரூபா 2 ரூபா. அது கல்லாப்பேட்டில் உட்காந்துருக்கேன்னா அதெல்லாம் எப்படிங்க? இப்போ இருக்க காயினோடைய இதுவா இல்லை பழைய? பழைய காலத்து காசு 5 ரூபா காயினை எப்படி இருக்குது தெரியுங்களா? அதான் அதெல்லாம் அப்புறம் அது தானே, அது அந்த மெத்தடில் தானே இருக்குது. இப்போ தானே எல்லாம் ஒயிட்டில் வருது. அயன் பஸ். ஆமாம், எக்ஸாம்லேயே பாஸ் ஆகும் இல்லை. ஸ்டீல். நிக்கலுங்க. நிக்கலா? நிக்கல். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே 3 ஆண்டுகளுக்கு முன்பு கஜா புயலால் மண்ணில் சாய்ந்த பெரிய மருத மரம் தற்போது உயிர்ப்பித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள பாதிப்பட்டி கிராமம் வானம் பார்த்த பூமியாக உள்ளது. மருத மரம் அதை ரொம்ப வச்சுருந்தோம். நிறைய ஒரு 20 வருஷம் மரமாக இருந்துச்சு. அது திடீர்னு கஜா புயலில் வந்து சாஞ்சிருச்சு. சாஞ்சோடனே எங்களுக்கு பெரிய வருத்தமாகிடுச்சு. ஊர் மக்கள்லாம் கூடி அதை அப்படியே நிமித்தி காப்பாற்றிடணும் அப்படின்ட்டு மரத்தை வாதுகள்லாம் கட் பண்ணிட்டு அதை நிமித்தி வச்சுட்டோம். அது பிழைக்குமாங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு.
ரொம்ப பெருமுயற்சி எடுத்த இளைஞர்கள்லாம் செஞ்சாங்க. அந்த பகுதியில் அதிக அளவில் மரங்கள் இல்லாத நிலையில் கடந்த 23 ஆண்டுகளுக்கு முன்பு சமூக ஆர்வலர்கள் சிலர் மருத்துவ குணம் வாய்ந்த பாரம்பரியமிக்க மருத மர கன்று ஒன்றை ஊருக்கு நடுவில் உள்ள மந்தையில் நடவு செய்துள்ளனர். அந்த மருத மரம் 20 ஆண்டுகளில் 50 அடி உயரமும் 6 அடி சுற்றளவும் கொண்ட பெரிய மரமாக ஓங்கி வளர்ந்து தன்னை வளர்த்த மக்களுக்கு நிழலை கொடுக்க தொடங்கியது. இந்த நிலையில் கடந்த 2018 கஜா புயல் தாக்குதலில் மருத மரம் மண்ணில் சாய்ந்தது. பசுமை வானகம் அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் மண்ணில் சாய்ந்த மருத மரத்தை எப்படியாவது மீண்டும் துளிர்விட வைக்க வேண்டும் என ஆசைப்பட்டனர். இந்த மரம் வந்து கஜா புயலப்போ வந்து சாஞ்சு விழுந்துருச்சு. அப்போ கஜா புயலப்போ சாஞ்சு விழுந்தப்போ வந்து இந்த மரம் வந்து ரொம்ப முக்கியமான மரம், மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ள மரம் அப்படிங்கிறதுனால இந்த மரத்தை வந்து நம்ம இவ்வளோ நாள் வளர்த்துட்டு இந்த மரத்தை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் இந்த கிளைகள்லாம் வந்து நம்ம வெட்டி அகற்றிட்டு அப்புறம் இந்த மரத்தை வந்து நம்ம வந்து வெளிநாடுகளில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மரங்களை வந்து சாஞ்ச மரங்களை வந்து நிமித்துறாங்க. அதே மாதிரி முறையில் வந்து நாங்கள் இந்த மரங்களை வந்து ஜேசிபி இயந்திரம் கொண்டு மக்களோட உதவியோடு வந்து இந்த கிளைகள்லாம் அகற்றிட்டு அதை வந்து நிமித்தி அதுக்கப்புறம் வந்து இந்த மண் போட்டு வச்சுருக்கோம். சமூக வலைதளங்கள் மூலம் வழிகாட்டுதல் கிடைத்த இளைஞர்கள் மண்ணில் கிடந்த மருத மரத்தின் கிளைகள் அகற்றிவிட்டு ஜேசிபி இயந்திரங்களின் உதவியோடு மரத்தை அதே இடத்தில் மீண்டும் நடவு செய்தனர். 3 ஆண்டுகள் ஆன நிலையில் அந்த மருத மரமும் நன்கு வளர்ந்து கிளை பரப்பி மக்களுக்கு மீண்டும் நிழலை தர தொடங்கியுள்ளது. தங்கள் கிராமத்தில் பாரம்பரியமிக்க மரக்கன்றுகளை நடவு செய்வதற்காகத்தான் பசுமை வானகம் அமைப்பு தொடங்கப்பட்டதாகவும் இதுவரையில் 10,000 மேற்பட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை தங்கள் அமைப்பினர் நடவு செய்து பராமரித்து வருவதாகவும் தெரிவித்தனர். கஜா புயல் ஏற்படுத்திய கடும் பாதிப்பால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான மரங்கள் மண்ணில் சாய்ந்த நிலையில் கிராமத்து இளைஞர்களின் முயற்சி போற்றுதலுக்குரியது. அது இந்த நிழலில் நாங்கள் நிறையா பேர் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாம் உட்காந்து இழப்பாருவாங்க. அதனால் அது சாஞ்சோன்னா ரொம்ப கவலையாக இருந்துச்சு. சரி நிமித்தி வச்சு நம்ம முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக அதை துளுக்க வைப்போம் அப்படின்ட்டு நிமித்தி வச்சு எல்லாம் மண் சேசிப்பி விட்டு மண் போட்டு எல்லாம் ரெடி பண்ணோம். இன்றைக்கி துளுத்து மரமாக நிற்கிது. எங்களுக்கெல்லாம் ஒரு மனமர சந்தோஷமாக இருக்குது. ஊர் மக்கள் அனைவருக்குமே ரொம்ப சந்தோஷம். கோவையில் முதல்வர் கலந்து கொண்ட விழாவில் வாகன நிறுத்தத்தில் பொந்துக்குள் சிக்கிக்கொண்ட நாய்க்குட்டியை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையினர் பத்திரமாக மீட்டனர். கோவை பேரூர் பச்சாபாளையம் பகுதியில் 123 ஏழை ஜோடிகளுக்கான திருமண விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கான வாகன நிறுத்த பகுதியில் ஒரு நாய்க்குட்டி மண் பொந்துக்குள் தலையை விட்டு மாட்டிக்கொண்டது. அதனை கண்டவர்கள் அங்கிருந்த காவலர்களிடம் தெரிவித்தனர். அப்போது பாதுகாப்பு பணிக்காக வந்திருந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு பிரிவினர் துரிதமாக செயல்பட்டு பொந்துக்குள் சிக்கியிருந்த நாயை லாபகமாக மீட்டனர். மேலும் ஆதரவின்றி இருந்த அந்த நாய்க்குட்டியை மீட்ட நபரை தன்னுடன் அழைத்துச் சென்றார். கணவனை கைது செய்ததால் மனைவி தன் குழந்தையுடன் காவல் நிலையம் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அரியலூர் மாவட்டம் வேலாயுத நகரைச் சேர்ந்தவர்கள் மேகநாதன் கிங்ஸின் தேவகுமார். இவர்கள் இருவரும் உறவினர்கள். இவர்கள் இருவரிடையே முன்விரோதம் காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மேகநாதனின் மகள் அமிர்தவர்ஷினி கிங்ஸின் தேவகுமார் தன்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்தார் என ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர். இதனை கண்டித்து கிங்ஸின் தேவகுமாரின் மனைவி கலைமணி மகளிர் காவல் நிலையம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். நிலக்கோட்டை அருகே கிராமத்துக்குள் புகுந்து தாக்குதல் நடத்த முயன்ற கும்பலை தட்டி கேட்டவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. செங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் நிலக்கோட்டையில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். கொங்கர்குளம் பகுதியைச் சேர்ந்த தங்கபாண்டி கருப்பன் ஆகியோருக்கும் நாகராஜனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்துள்ளது. இந்த நிலையில் கொங்கர்குளம் பகுதியைச் சேர்ந்த கும்பல் ஒன்று ஆட்டோ டிரைவர் நாகராஜனை தேடி செங்கோட்டை கிராமத்திற்கு சென்றுள்ளது. ஊருக்குள் புகுந்து அநாகரீக செயலில் ஈடுபட்ட அக்கும்பலை அதே கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் செல்வராஜ் தட்டி கெட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அக்கும்பல் செல்வராஜை தாக்கி கீழே தள்ளிவிட்டு சென்றது. சம்பவ இடத்தில் மயங்கிய நிலையில் கிடந்த செல்வராஜை பொதுமக்கள் மருத்துவமனைக்கு தூக்கி சென்றபோது அவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. சம்பவம் குறித்து நிலக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை கும்பலை தேடி வருகின்றனர். தன்னிச்சையாக செயல்படும் திருவாலாங்காடு ஊராட்சி மன்ற தலைவரின் காசோலை அதிகாரத்தை ஒடுக்க வேண்டும் என்றும் அவருக்கு உறுதுணையாக செயல்படும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் திருவாலாங்காடு ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலாங்காடு ஊராட்சியைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர்கள் துளசிமணி, பாண்டியன், பாஞ்சாலி, லலிதா, மல்லிகா ஆகியோர்
திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையாவை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை கொடுத்தனர். அந்த மனுவில் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் ஊராட்சி நிர்வாகம் தொடர்பான எந்த முடிவாக இருந்தாலும் துணைத் தலைவருடன் இணைந்து முடிவெடுத்து வார்டு உறுப்பினர்களுக்கு தெரிவிக்காமல் மறைக்கிறார் என்றும், ஊராட்சி பகுதியில் தெரு விளக்குகள் குழாய்கள் ஆகிய பொருட்களை பொருத்தப்பட்டதாக பொய்க்கணக்கு எழுதியுள்ளார் என்றும், எனவே ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் மற்றும் துணைத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். பாலியல் வன்கொடுமையால் தீக்குளித்து சிகிச்சை பெற்று வந்த இளம்பன் உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் பேச்சக்கம்பட்டியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி அருண் பாண்டியன். இவர் தனக்கு திருமணமானதை மறைத்து இளம்பெண் ஒருவரிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. அருண் பாண்டியன் ஏற்கனவே திருமணம் ஆனவர் என்பது இளம்பெண்ணுக்கு தெரியவர, தனது பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் நடந்தவற்றை கூறி உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். திருச்சி அண்ணல் காந்தி நினைவு அரசு பொது மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அவரின் வாக்குமூலத்தை தொடர்ந்து அருண் பாண்டியனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ஆனந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞர் அருண்பாண்டியன் மீது கூடுதலாக பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வையம்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் அருகே எருமப்பட்டியில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 650 மேற்பட்ட காளைகளும் 400 மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். நாமக்கல் அடுத்த எருமப்பட்டி பகுதியில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் அலங்காநத்தம், பொட்டிரெட்டிப்பட்டி, சேத்தமங்கலம், முள்ளுக்குறிச்சி, தம்மம்பட்டி, சேலம், துறையூர், திருச்சி, ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 650 மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். இதில் காளைகளின் திமலை பிடித்து அடக்கிய வீரர்களுக்கு மோட்டார் சைக்கிள், பிரிட்ஜ், சைக்கிள், கட்டில், வெள்ளி காசுகள், சில்வர் பாத்திரங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சோஃபா, கட்டில் மற்றும் வெள்ளி பொருட்கள் பரிசுகளாக வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டியை ஒட்டி மருத்துவ குழுவினர்கள், கால்நடை மருத்துவர்கள், காவல் வருவாய்த்துறையினர் மற்றும் 100 மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இப்போட்டியினை காண சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தனர். ராமநாதபுரத்தில் தொடர் மழையினால் நெற்கதிர்கள் மழையில் மூழ்கி சேதமடைந்ததால் வைக்கோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அரசு மானிய விலையில் தீவனங்களை வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி, முதுகுளத்தூர், கடாலடி, ஆர் எஸ் மங்கலம், திருவடனை, பரமக்குடி, போகலூர், திருபுல்லானி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் மானாவரி பயிராக மாவட்டம் முழுவதும் 120,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு சாகுபடியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் தொடர் மழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் முழுமையாக மூழ்கி சேதமடைந்தது. நெற்கதிர்கள் சேதமடைந்ததால் கால்நடைகளுக்கு தீவன தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் 1,000 முதல் 2,000 வரை செலவு செய்து வைக்கோலை வாங்க வேண்டியுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து கால்நடைகள் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு மானிய முறையில் தீவனங்களை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூலம் பூரா அடிவிட்டு போச்சு, நெல்லில் நெல்லும் பாதிச்சிருச்சு. இந்த கூலை வாங்கி 2,000-3,000 வாங்கி குமிச்சு இன்னும் மாட்டுக்கு சேர்த்துக்கிட்டுருக்கேன். கூலம் கிடைக்கிறத ரொம்ப கடைசியாக இருக்கும் போல, அது கவர்மெண்ட் தான் பார்த்து உதவி செய்யணும். சத்தியமங்கலத்தை அடுத்த பவானி சாகர் அணையிலிருந்து பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் அணை நீர்மட்டம் குறைந்து வருகிறது. தமிழகத்தில் மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய அணையாக விளங்கும் பவானி சாகர் அணை நீர்த்தேக்கம் 105 உயரமும் 32.8 TMC தண்ணீர் தேங்கும் கொள்ளளவும் கொண்டது. இந்த அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நகராட்சி, பேரூராட்சி மற்றும் கிராம ஊராட்சிகள் என 1,000 மேற்பட்ட கிராம மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தியாகிறது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மாவட்டம் மற்றும் வட கேரளாவில் பெய்த பலத்த மழை காரணமாக அணையின் நீர்மட்டம் 102 வரை உயர்ந்தது. அதனைத் தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து குறைவாகவும் நீர் வெளியேற்றம் அதிகம் காரணமாகவும் படிப்படியாக 95.68 சரிந்தது. ஜனவரி 7 முதல் கீழ்பவானி வாய்க்கால் மற்றும் காலிங்கராயன் வாய்க்கால் பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. கீழ்பவானி வாய்க்காலில் 10 ஒரு முறை விட்டு 2,300 தண்ணீர் திறக்கப்படுவதால் அணையின் நீர்மட்டம் மேலும் சரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 95.68 நீர் இருப்பு 25.48 TMC உள்ளது.
அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 178 கனஅடியாக உள்ள நிலையில் காலிங்கராயன் வாய்க்கால் பாசனத்துக்கு பவானி ஆற்றில் 500 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இன்று 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செயல்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரியை அரசு மருத்துவக் கல்லூரியாக மாற்றப்படும் என அரசாணை வந்த பிறகும் தனியாருக்கு நிகரான கல்வி கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி மருத்துவ மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கட்டண குறைப்பு குறித்து அறிவிப்பு வரும் வரை போராட்டம் தொடரும் என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் பிரெயின் பூங்காவில் இறுதிக்கட்ட வீரிய வகை மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு நடவு செய்ய தயார் நிலையில் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரெயின் பூங்காவில் எதிர்வரும் மே மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்கு ஏற்கனவே 2 கட்டங்களாக நீண்டகால மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் இறுதிக்கட்டமாக தயாண்டஸ் ஃபேன்சி ஆஸ்டர் மேரிகோல்டு பிளாக்ஸ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வீரிய வகை மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு நடவுக்கு தயாராகியுள்ளன. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மலர் செடிகளை எதிர்வரும் நாட்களில் நடவு செய்யப்பட்டு ஏப்ரல் இறுதி வாரத்திலிருந்து பூத்து குலுங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் அருகே குட்டத்து ஆவாரம்பட்டி கிராமத்தில் காட்டுப்பன்றிகள் அட்டகாசத்தால் மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்தன. ஆவாரம்பட்டி கிராமத்தில் அதிக அளவு தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதால் இங்குள்ள விவசாயிகள் மக்காச்சோள பயிர்களை நடவு செய்து வருகின்றனர். தற்போது இந்த கிராமத்தில் மக்காச்சோள பயிர்கள் நன்கு விளைந்து அறுவடை செய்யும் நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான பன்றிமலை பகுதியிலிருந்து காட்டுப்பன்றிகள் கூட்டம் கூட்டமாக குட்டத்து ஆவாரம்பட்டி பகுதியில் தஞ்சமடைந்துள்ளன. விவசாய பகுதிகளில் மக்காச்சோள பயிர்களை தின்று சேதப்படுத்தி வருகின்றன. அறுவடை செய்யும் நேரத்தில் மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியது இந்த பகுதி விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. உடனடியாக மாவட்ட வனத்துறை விவசாய பயிர்களை அழித்து வரும் காட்டுப்பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குட்டத்து ஆவாரம்பட்டி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பயிரை வந்து காட்டுப்பன்றிகள் வந்து இறங்கி ஏகப்பட்ட சேதமாக்கிருச்சு. இது மட்டும் இல்லாமல் 50 ஏக்கர் பக்கம் சித்தர்குடி கிராமத்தில் விவசாயிகள் இதை இந்த பயிரை தான் பயிராக செய்கிறாங்க. அதையும் 2 வருஷ செலவில் இந்த பன்றிகள் வந்து இவ்வளோ நாசம் பண்ணுது. இதை வந்து வனத்துறை நடவடிக்கை எடுத்து இதை காட்டுப்பகுதியில் கொண்டு போய் விடும்படி பன்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காரைக்குடியில் உரிமமின்றி மாற்று வழித்தடத்தில் இயங்கி வந்த தனியார் மினி பேருந்து சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் பொறியியல் கல்லூரி கண்டனூர் வழியாக புதுவயலுக்கு தனியார் மினி பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் குறிப்பிட்ட வழித்தடத்தில் இயங்க இப்பேருந்துக்கு உரிய உரிமம் பெறப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்த மினி பேருந்து பயணிகளை ஏற்றிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த அரசு போக்குவரத்து ஊழியர்கள் மினி பேருந்தை சிறைபிடித்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மினி பேருந்து ஓட்டுநரிடம் வழித்தட உரிமம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சானமாவு வனப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக 2 காட்டு யானைகள் தஞ்சமடைந்து இரவு நேரங்களில் கிராமப்பகுதிகளை சுற்றி வருவது அப்பகுதி மக்களை அச்சமடைய செய்துள்ளது. கர்நாடக மாநிலம் ஆணைக்கல் அருகே முத்தாலு மடப்பகுதியிலிருந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இரவு உணவு தேடி வெளியேறிய 2 யானைகள் ஓசூரை அடித்த பூனப்பள்ளி வழியாக சானமாவு வனப்பகுதிக்குள் நுழைந்து இரவு நேரங்களில் சானமாவு வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் உணவையும் தண்ணீரையும் தேடி அழிந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய இந்த 2 யானைகளும் தேசிய நெடுஞ்சாலை அருகிலுள்ள ஒட்டையனூர் கிராமத்திற்கு சென்று அங்குள்ள ஒரு வீட்டின் முன் வைத்திருந்த சின்டெக்ஸ் தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் குடித்துவிட்டு சென்றதாக அக்கிராமத்தினர் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் கோத்தகிரி சுற்று வட்டார பகுதிகளில் பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு உறைபனியின் தாக்கம் ஜனவரி 10ஆம் தேதி முதல் சற்று அதிகமாக காணப்பட்டது. மேலும் பனியின் தாக்கத்தால் விளைநிலங்கள் புல்வெளிகள் போன்றவை வெள்ளை கம்பளம் விரித்தது போல் காணப்பட்டது. இந்த ஆண்டு வழக்கத்துக்கு அதிகமாக கடும் குளிர் நிலவுவதால் வாகன ஓட்டுநர்கள் தோட்ட தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். காலை 10 மணிக்கு மேல் வெயிலின் தாக்கம் இருந்தாலும் குளிரும் அதிகமாக இருப்பதால் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் வீடுகளுக்குள்ளே முடங்கியுள்ளனர்.
முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் தாங்கள் வெற்றி நடை போடவே செயல்படுகின்றனர் என்றும், தமிழகம் வெற்றி நடை போட செயல்படவில்லை என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி செயலாளர் கனிமொழி விமர்சித்திருக்கிறார். தருமபுரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள கனிமொழி இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் குமாரபாளையம் அடுத்த பள்ளக்காப்பாளையத்தில் தனியார் கல்வி நிறுவனத்தில் நடைபெற்றது. அதிமுக தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் நாமக்கல், சேலம், ஈரோடு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வானவராயன் என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டவர் திருப்பத்தூர் பகுதியில் பைனான்ஸ் தொழில் செய்து வந்ததும் அமமுக மாவட்ட மாணவரணி செயலாளராகவும் இருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சிவபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ், சுரேஷ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது அவர்கள் மீது லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஸ்ரீராம் என்ற இளைஞர் படுகாயங்களுடன் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். நெய்வேலி என்எல்சி நிலக்கரி நிறுவனத்தில் பொறியாளர் தேர்வில் தமிழர்களை புறக்கணிப்பதை கண்டித்தும் தேர்வு முறையை திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழர்களை ஓரங்கட்டும் தேர்வு முறையை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குடியிருப்புகளுக்கு இடையே புகுந்த மலைப்பாம்பை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து மலைப்பாம்பை மீட்ட தீயணைப்புத் துறையினர் வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர். தருமபுரி மாவட்டம் தொப்பூரில் நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது திமுக தொண்டர் ஒருவர் எம்எல்ஏ தடங்கம் சுப்பிரமணியை பற்றி குறை கூறி பேசினார். இதைத் தொடர்ந்து பேசிய கனிமொழி, ஜெயலலிதா ஆட்சியில் கொடுத்த மிக்சி, கிரைண்டர், ஃபேன் ஓடவில்லை என்று மக்கள் கூறினார்கள் என்றும், அதை எடைக்கு எடை போட்டு பேரிச்சம்பளம் வாங்குவதை தவிர வேறு வழியில்லை என்றார்.